That's it, Brian? Kongkoj. இன்றைக்கு நாங்கள் கொங்கம் கொய்யா ரால் பெரட்டல் பார்க்க போகின்றோம். ராலை மஞ்சத்தூள் போட்டு நன்கு கழுவி சுத்தமாக வைக்கவும். அதில் உப்பும் மஞ்சத்தூளும் பிரட்டி வைக்கவும். உருளைக்கிழங்கு நீங்கள் விரும்பிய அளவு தோலை நீக்கி கழுவி வைக்க வையுங்கள். அதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி ஒரு தாச்சியில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பமில்லை, பிரியாணி இலை, பச்சை மிளகாய், விரும்பினால் செத்த மிளகாயும் போடலாம். போட்டு நன்கு பொன்னிறம் வரும் வரை வதக்குங்கள். இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கவும். ஏற்கனவே இறாலில் உப்பும் மஞ்சத்தூளும் புரட்டி வைத்திருக்கின்றோம். நன்கு இறால் கன நேரம் அவிய தேவையில்லை. நன்கு வதங்கியதும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரப்பி சேருங்கோ. இதில் உருளைக்கிழங்கையும் போட்டு விரும்பிய அளவு உரைப்பும் சேர்த்து ராலுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க பார்த்து நன்கு புரட்டி அவிய விடவும். இப்பொழுது பாருங்கள், ரால் உடையாமல் மெதுவாக புரட்டி இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு டொமேட்டோ பேஸ்ட் போட போகிறோம். பழப்புளியும் கரைத்து ஒரு எலுமிச்சம் பழ உருண்டை அளவு பழப்புளியும் விடலாம். நான் இன்றைக்கு டொமேட்டோ பூரி போட போகிறேன். நன்கு கொதி வந்ததும் டொமேட்டோ பூரி போடவும். இதற்கு வெந்தயத்தை ஒரு வாணலியை சூடாக்கி அதில் வெந்தயத்தை வறுத்து வைக்கவும். நீங்கள் விரும்பிய அளவு வெந்தயம் இதில் போடவும். இது இப்போ இன்னும் ரெண்டு நிமிடத்தில் ரெடியாகிவிடும். நீங்கள் இதை சாதத்துடன் கலந்து சாப்பிடலாம். ஒரு நிமிடம் மூடி போட்டு மூடி வைக்கவும். இப்பொழுது கொங்கம் கொய்யா ரால் ரெடியாகிவிட்டது. ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். கொங்கம் கொய்யா. That's it, Brian.